ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்தவங்க மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட் மை நம்பர் கால் மை நம்பர் குறைந்த விலையில் நல்ல விவசாய நிலம் பண்ணை நிலம் வீட்டுமனை வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும் சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நல்ல தார் ரோட் டச்சிலேயே இருக்கக்கூடிய நல்ல அதுவும் ப்யூர் ரெட் சாயில் மண்ணாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணக்கூடிய லேண்டு தாங்க நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இப்போ வந்திருக்கு அந்த சேல்ஸ் அந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க எந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது சிங்கிள் ஓனரா கிணறு சர்வீஸ் இருக்கா ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு லேண்டு பை பண்ணுறதுக்காக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க மேக்ஸிமம் எனக்கு யார் யாரெலாம் கால் பண்ணிங்களோ நான் கால் பண்ணி பேசிட்டேன் நேற்று யார் கால் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் நான் கால் பண்ணி பேசாமல் இன்னும் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கண்டிப்பாக கால் பண்ணி பேசிடுவேன் யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம் என்னடா இவர் கால் பண்ணால் வந்து எடுக்கவே மாட்டேறாரு மூணு வாட்டி பண்ண நாலு வாட்டி பண்ணோம் அஞ்சு வாட்டி கூட பண்ணியிருக்கோம் ஒரு கால் கூட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேணாம் கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னா கால் எடுத்துருவேன் எனக்கும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அது இல்லாமல் நீங்கள் எப்படி லேண்டு பார்க்க வரீங்களோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து லேண்டு பார்க்க வந்து வராங்க ஸோ அதனால் காமிச்சிட்ருக்கும் போது நிறைய கால் வர்றதுனால பார்த்தீங்கன்னா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல மேக்சிமம் வந்து நேற்று மட்டும் தான் இன்னும் கால் பேசலாம் அதுவும் நான் கால் பண்ணி பேசிடறேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபுன் அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக என்னால் எவ்வளோ பேசி உங்களுக்காக பெஸ்ட்டாக நெகஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி நெகோஷியபுள் பண்ணி வாங்கி தருவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் கண்டிப்பாக என்னால் எவ்வளோ பேச முடியுமோ பேசி வாங்கி தருவேன் பட் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நான் போடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக வரும் நீங்கள் பார்த்துட்டு எந்த வீடியோ வந்து எந்த லேண்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ பிடிச்சிருக்கோ கால் பண்ணி வந்து சைட் விசிட் பார்த்து வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆல் ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க சரி அப்புறம் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பத்து ஏக்கர் எழுவது சென்ட்டுங்க லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தான் இருக்கும் கிணறு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறுங்க உங்களுக்கு நல்ல நீர்வளமான கிணறு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஜூம் பண்ணி தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிங்க உங்களுக்கு அந்த ஊற்று பாறை காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த அளவு வரைக்கும் தண்ணி இருக்கும் உங்களுக்கு இப்போ இறச்சிருக்காங்க அதனால தான் கொஞ்சம் கீழே இருக்குது இல்லைனா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிச்சேன் பார்த்திங்களா அந்த பாறை வரைக்கும் அந்த பாறை வரைக்கும் தண்ணி இருக்கும் உங்களுக்கு நல்ல நீர்வளமான கிணறுங்க லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும் வில்லேஜுக்கு நியர் பைலே இருக்குதுங்க எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து நூற்றி ஏழு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டில் இருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் ஜஸ்ட்டு நீங்கள் சென்னை இருந்து ஒரு ஒன்றை முக்கால் மணி நேரத்துக்கு லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க தாம்பரத்துலேருந்து ஒரு கால் மணி நேரமும் இருந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க லேண்டு வந்து ஒரே ஸ்கொயர் தாங்க நல்ல ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது கிட்டத்தட்ட தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு அடி வருங்க ஃப்ரண்டேஜி நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறதோட நேரடியாக வந்து சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மண்ணு வந்து எந்த சாயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வந்து ப்யூரான ரெட் சாயிலான லேண்டு நல்ல நீர் வளமான கிணறு கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து நீங்கள் எந்த பயிர் போட்டாலும் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாங்க வில்லேஜுக்கு நியர் பைலே இருக்குது ஜஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான் உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள் இப்போ பக்கத்துலேயே தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக வில்லேஜ் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வீட்டுக்கு மேலே இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய லேண்டுங்க ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக வந்து பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி போட்டிருந்தாங்க தர்பூசணி போட்டு அறுவடை பண்ணிவிட்டாங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் நல்ல பியூரான ரெட் சாயலான லேண்டுங்க தண்ணி தண்ணியோட அந்த கிணத்தோட ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா மேலேயே இருக்கும் தண்ணி உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் மேலே இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது இதுவே வந்து கம்மி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டம் வரைக்கும் தண்ணி இருக்கும் அந்த மேல் மட்டம் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் தண்ணி இருக்கும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான தண்ணிங்க கண்டிப்பாக வந்து தர்பூசணி போட்டாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் இல்லை வேர்க்கல்ல கரும்பு நெல் எந்த பயிர் போட்டாலும் இதில் வந்து நல்லா சூப்பராக வருங்க ஏன்னா வந்து மண் வந்து அது மாதிரி மண்ணு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ப்யூரான ரெட் சாயிலான மண் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் நீங்கள் எது வேணுமோ பண்ணிக்கலாங்க நான் இந்த லேண்டுக்கும் பஸ் போகிற ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட்டுங்க ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மீட்டர்ல பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குங்க நிறைய பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான் வந்து மெயினாக பார்ப்பீங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டு இந்த லேண்டோட ஒரு நாலு மெயின் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தார் ரோட் டச்சிலே இருக்குது நிறைய பேர் வந்து தார் ரோட் தான் லைக் பண்ணுவாங்க எனக்கு மண் ரோட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு மெயினே பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜில் இருக்குது கிட்டத்தட்ட ஆய் ஆயிரத்தி இரநூறு அடி பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வரும் தார் ரோட் டச்சிலே இருக்குது நல்ல பியூரான செம் ஒண்ணுங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூரான செம்மண் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது அதனால உங்களுக்கு வந்து லேபர் பிரச்சனை வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேபர் பிரச்சனை வந்து மெயினாக இருக்கும் ஸோ அந்த மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு இல்லை ஏன்னா ஜஸ்ட் பக்கத்துலேயே வில்லேஜ்னால லேபர் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க ஸோ இந்த நாலு பாயிண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிணறு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஏக்கருக்கு தாராளமாக தண்ணி பாயும் உங்களுக்கு அஞ்சாவது பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு இருக்குது நீர்வளமான கிணறு அதுவும் ஸோ அதனால இந்த அஞ்சு பாயிண்ட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டு கொஞ்சம் ஆவரேஜான ரேட்டு தான் சொல்லிட்டு நான் திங்க் நான் நினைக்கிறேன் ஸோ மண்ணும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி போட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாயில் கம்மியாக தெரியலாம் அந்த மல்சிங் ஷீட்டு பார்த்தீங்களா அது போட்டதுனால மேபி கம்மியாக தெரியலாம் சாயில் கலர் உங்களுக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயரோட கலர் தெரியும் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து என்னோடய ஃபோனில் எடுத்தது அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியலாம் மேபி ரெட் சாயிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு கலர் கம்மியாக தெரியலாம் கண்டிப்பாக நேரடியாக சைட் சைட்டை வந்து பாருங்கள் யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டிங்க கரெக்டாக ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் நேஷ்னல் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பதினோரு கிலோமீட்டர் தாங்க வரும் மதுராந்தக்கும் மருவத்தூர் நியர்பைலேயே தாங்க இருக்குது மருவத்தூர்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்தில் ரீச் ஆகிரலாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்லேருந்து மேல்மருத்தூருக்கு வந்து ரீச் ஆகிரலாங்க மருவத்தூர் நியர்பைலே தான் இருக்குது பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை நாற்பது நிமிஷத்தில் லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் மதுராந்தகம் மேல்மருத்தூர் திண்டிவனம் வந்தவாசி இந்த சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் மேக்ஸிமம் இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் பைபாஸுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து நெகசியபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பேசி கம்மி பண்ணி இவங்க வாங்கி தர முடியுமோ நான் பேசி உங்களா கம்மி பண்ணி வாங்கி தரேங்க பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட்டு வந்து சென்ட் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் மேக்ஸிமம் ஒரே பேமெண்ட்டாக பண்ணால் ஒரு இருபத்தி நாலுரூவா இல்லை இருபத்தி நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் இருபத்தி நாலுரூவா இல்லை இருபத்தி நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க எவ்வளோ பேசி வாங்கி தர முடியும் வாங்கி தரேன் நல்ல லேண்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரெட் சாயிலான லேண்டு நல்ல பெரிய கிணறு இருக்குது பைப் பைப்லைன் கனெக்ஷன் வில்லேஜ் நியர்பைலேயே இருக்குங்க வேறு ஏதாவது டீட்டெயில் தேவனால் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதேமாரி ஒரு அர்த்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர் பரத்